அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன், எல்லோருக்கும் பொதுவான ஆத்மாவின் தந்தை, உங்கள் ஆன்மாவையும் ஆசீர்வதிப்பார் என்று கூறிக்கொண்டு, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும் என்ற கீதையின் சாரத்துடன் நான் பதிவிடும் காணொலிகளை பார்க்கும் உறவுகளுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள், எனக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். மேலும் கதைப்பதற்கு எனக்கு அது ஊக்கமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த உலகமே ஒரு பொய்யிலத்தான் பிறந்து பொய்யில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றதாக தெரிகின்றது. நேற்று நான் சொல்லியிருப்பேன், பொய் என்னெல்லாம் பொய் என்று சொல்லி, கிருஷ்ணர் கடவுள் என்பது பொய், ராமர் கடவுள் என்பது பொய், இயேசு கடவுள் என்றது பொய். கடவுள் பூஜ்ஜியமாக இருக்கின்றார், கடவுள் என்றது ஒன்றுமே இல்லை, ஒரு பூஜ்ஜியம், ஒன்றுமே இல்லாதது தான் கடவுள். அப்போ அவருக்கு வேலை இல்லாமல் தான் மனிதர்களை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி விளையாடி இருக்கின்றார். இப்போ நாங்கள் ஒரு ரோபோவை வைத்து எப்படி விளையாட முடியுமோ, ரோபோவை மனிதன் இயக்கி செய்து கண்டுபிடித்து அதை வைத்து எப்படி விளையாட முடியுமோ, அதுபோல தான் இது நடந்திருக்கின்றது. இப்போ அவரை நாங்கள் பார்க்கவும் முடியாது, ஏன் இப்படி விளையாடினா என்று கேட்கறதுக்கு. எல்லாம் ஒரு விளையாட்டு, மேஜிக், ஜி ஹும்பா. இந்த விளையாட்டு உலகத்தில் நாங்கள் இது எல்லாத்தையும் உண்மை என்று நம்பிக்கொண்டு நாங்கள் அதற்கு அடிமையாகி, அதற்காக அழுது, அதற்காக கண்ணீர் சிந்தி, இரத்தம் சிந்தி, வியர்வை சிந்தி, தியாகம் பண்ணி, தியானம் பண்ணி, இவ்வளவோ இவ்வளவோ எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒன்றுமே தேவையில்லை எங்களுக்கு. எது எங்களுக்கு கிடைத்ததோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கும் வரையும் வாழ்ந்து விட்டு போவது மேலாக இருக்கும். அப்போ நாங்களும் ஏதோ ஒரு ஆசையின் நிமித்தம் இறைவன் செய்த மாதிரி இந்த பொம்மைகளை செய்து அவர்களை துன்பப்பட வைத்து, இப்போ மனிதன்தான் அதை செய்கின்றான். என்னென்னு சொன்னால் இப்போ விஞ்ஞான ரீதியில் குழந்தை பிறக்கும், மனிதன் நினைத்தால் அதை விஞ்ஞான ரீதியில் ஏதோ செய்கின்றான், உருவாக்குகின்றான். ஆனால் அதற்கு உயிரும் கிடைக்கின்றது. அப்போ மனிதன் நினைக்கிறதான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ எது இணைக்குதுன்னு சொன்னால் அவனுடைய மனம்தான் நினைக்கின்றது. இது வேணுமெண்ட ஆன்மாவும் இணைக்கவில்லை, உயிரும் இணைக்கவில்லை. மனதில் நினைக்கிறதால தான் அந்த ஆன்மா உயிரெல்லாம் ஒரு சேர வந்து சேருகின்றது அந்த உடலுக்குள்ள. மனிதனுடைய மனம் இணைக்கிறதால தான் அந்த இன்னொரு உடலுக்குள்ள ஆன்மா உயிர் மனமெல்லாம் வருகின்றது. அப்போ நாங்கள் இதையெல்லாம் நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால், இந்த நினைப்பதை நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால், உலகம் அமைதியாகத்தான் இருக்க போகின்றது. மனிதனுடைய மனம்தான் கொந்தளிக்கின்றது. அதே போல் மனிதனுடைய மனசு தான் அமைதியும் அடைய வேணும். துன்பக்கடல், இந்த துன்பக்கடலில் நாங்கள் உண்மையிலேயே நீந்த வேணுமா? அப்போ இந்த துன்பக்கடலில் நீந்துறதுக்கு எங்களால் முடியாதுன்னு சொன்னால், நிச்சயமாக இந்த இன்பக்கடலையும் நாங்கள் விரும்பக்கூடாது. இன்பத்தில் நாங்கள் மூழ்க நினைப்போமாக இருந்தால் அடுத்த காலம் துன்பமாக இருக்கும். அதனால் தான் ஒரு உலகத்தின் ஒரு பாதி சொர்க்கமாகவும் ஒரு பாதி நரகமாகவும் இருக்கின்றது. அப்போ நாங்கள் அந்த சொர்க்கத்தில் வாழ விரும்பினோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நரகத்திலையும்
உலகம் நரகமாக இருக்கும்போதும் துன்பமாக இருக்கும்போதும் அல்லது இருட்டாக இருளாக இருக்கும்போதும் அங்கே உள்ள வேதனைகளையும் அனுபவித்து தான் தீர வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் தானே அந்த உலகம் சொர்க்கமாக வெளிச்சமாக இருக்கும்போது அதை அனுபவித்து விட்டோம். அதற்காக இந்த துன்பக்கடலையும் நாங்கள் அனுபவிக்கத்தான் வேணும். அப்போ இது எல்லாமே எங்களுக்கு வேண்டாம், இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் பூச்சியத்துக்குள்ளே போயிடலாம். எங்களோட மனசை பூச்சியமாக்க வேணும். மனசை பூச்சியமாக்கினா ஆன்மா பிரவேசம் பண்ணாது. கூடுதலாக நான் எல்லா விடயத்தையுமே துன்பத்துக்கு காரணம் நாங்கள் இன்பத்தில் மூழ்கினது தான். இப்போ நாங்கள் தமிழர்கள் கேட்டுக்கொண்டிருப்போம், ஏன் தமிழர்களுக்கு ஆட்சி இல்லை, ஏன் தமிழர்கள் இப்படி நாடு இல்லாமல் அலைகின்றார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் இந்த அவ்வளவு இன்பக் கடலில் அவர்கள் மூழ்கி எழுந்தவர்கள், அதனால் துன்பம். அப்போ இப்போ எங்களுக்கு இந்த இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்தால் எங்களோட மனத்தை நாங்கள் அழித்தோம்னு சொன்னால் பூச்சியமாகிவிடும். இதுதான் இறை, இதுதான் கடவுள். கடவுள் பூச்சியத்தோடு இணைகிறது. ஒன்றுமில்லாத இந்த வாழ்க்கையில் தான் இவ்வளவு போராட்டம். அப்போ அதனால் தான் இந்த சித்தர்கள் எல்லாம் திருமணம் முடிக்காமல் அவர்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அவர்கள் ஒரு வம்சத்தை இந்த உலகத்தில் உருவாக்கினார்கள்னு சொன்னால் அந்த வம்சத்துக்கு என்ன நடக்கின்றதோ, அவர்கள் எங்களோட பிள்ளை ஊட்டி இப்படி வாழ்கின்றார்களோன்னு சொல்லி அவர்களால் திரும்ப திரும்ப அந்த பற்றின் நிமித்தம் அவர்கள் அந்த உறவு முறையின் அந்த தொப்புள் கொடி உறவின் இரத்த உறவின் நிமித்தம் அவர்களுடைய ஆன்மாவும் மீண்டும் மீண்டும் புறப்படுத்து கொண்டிருக்கும். மாறி மாறி ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் அதில் ஈடுபடாட்டிக்கு அவர்கள் இதற்காக எல்லாம் புறப்படுக்க வேண்டிய தேவை இல்லை. அதனால் தான் அவர்கள் விலகி இருந்திருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி இருந்திருக்கின்றார்கள். அப்போது மனிதர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள், அவர்களை சித்திரவதை செய்து, ஏனென்றால் அவர்கள் அந்த காமம் கோபம் விகாரங்களில் அவர்கள் ஈடுபடாதால் சித்திரவதை செய்து அழித்து விட்டு இவர்கள் தங்களுடைய போக்கில் ஏதோ போய் மதங்கள் சட்டங்கள் என்று உருவாக்கி எல்லாத்தையுமே ஒரு ராஜதந்திரம் அரசியல் விஞ்ஞானம் வியூகம் தொழில்நுட்பம் வளர்ச்சி முன்னேற்றம் அது இதாண்டு ஏதோ எல்லாம் சொல்லி கொண்டு போகிறார்கள். அவர்கள் யாரும் போகிறவர்கள் போகிற பாதையில் போகட்டும், நாங்கள் வெளியேற வேண்டியவர்கள் வெளியேறி விட்டால் நல்லம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, என்னத்துக்கு இது? அப்போ பிறக்கும்போது சிரிக்கின்றோம், குழந்தை பிறக்கும்போது சிரிக்கின்றோம், பிறகு அது வளர்ந்து வாழ்ந்து பிறகு அது ஒரு வயது வந்து அது ஒரு முதியவர்களாகி அது இறைநிலை அந்த இறக்கும்போது அழுகின்றோம். ஏன் அப்பவும் நாங்கள் எங்களால் சிரிக்க முடியவில்லை. அப்போ நாங்கள் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரியாக பார்க்கிற மனதை வளர்த்து கொள்ளவில்லை. அப்போ தான் அந்த இது வருது. என்னென்னு சொன்னால் இந்த ஆன்மா அழிவற்றதுன்றதை எங்களுக்கு யாரும் சொல்லித்தரையில. ஆன்மா ஆசையோடு இருந்தால் அது குறக்கும். ஆசையை அழித்து விட்டு ஆன்மாவின் மனதை அழித்து விட்டு அது இறக்கமாக இருந்தால் புறக்காது, அது பூச்சியத்தோடு போயிடும், அது பூச்சியமாகிவிடும். தன்னுடைய மனதை ஒன்றுமில்லாமல் ஆக்கினால், ஒன்றுமில்லாமல் ஆக்கினால் பூச்சியம். அப்போ அதனால் தான் நான் இந்த ஆன்மீகமும் அரசியலும் சேர்ந்து கதைக்கிறது. ஏன்னென்னு சொன்னால் எனக்கு தெரியும், நானும் வந்து இந்த அரசியல் இந்த போராட்டங்கள் இதுகளுக்கு எல்லாம் இந்த அனுபவித்து வந்த விரக்தி. இப்போ மனிதர்களே ஏதோ ஒரு வளத்தில் இந்த கஷ்ட துன்பங்களுக்களால் வெளியில் எடுக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் எனக்கு இருந்ததால் நான் இப்படி இந்த கலந்து கதைத்ததுக்கு இதுதான் காரணம். ஆன்மீகம் உண்டு தனியே இல்லாமல், அரசியல் உண்டு தனியே இல்லாமல்,
ரெண்டையும் சேர்த்து கதைத்ததற்கு இதுதான் காரணம். ஏனென்றால் நாங்களும் அதை முழுமையாக அனுபவித்தவர்களாக இருக்கின்றோம். அனுபவித்தோம், ஒன்றுமில்லை. அப்போ அதை அனுபவிக்காமலே நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கலாம் தானே. சும்மா சாதாரண வாழ்க்கையாவது நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் அந்த சாதாரண வாழ்க்கை வாழாமல் தடுத்திருக்கின்றது இந்த போராட்டங்கள். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் கூட சில நேரம் பற்று, பாசம், பந்தம் என்று சொல்லி அது நீண்டு போயிருக்கும். அதிலிருந்து அந்த பற்று, பாச, பந்தங்கள்லேருந்து அறுத்து வெளியில் கொண்டு போகிறதுக்காக இந்த போராட்டங்கள் கூட, இந்த அரசியல் கோரிக்கைகள் அங்கே இதுகளெல்லாம் கூட ஒரு எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கு. நாங்கள் அதுகளிலிருந்து வெளியில் வரது போராடியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் போராடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் போராடாமல் இருந்திருந்தால் இப்படி எங்களால் வெளியில் வர முடியுமான்றது கேள்விக்குறி. அப்போ எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்திருக்கின்றது. சரி, இந்த பூச்சியத்துக்குள்ள ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு யாரோ ஒருவன் புரியாமல் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் வேடிக்கையாகத்தான் இருக்கும். அதான் நான் நேற்று சொன்ன மாதிரி வேலை இல்லாமல் விளையாட்டாக பொம்மை செய்த மாதிரி. இப்போ மனிதர்கள் எப்படி ரோபோக்களை கண்டுபிடித்து அதை வைத்து விளையாடுகின்றார்களோ அதுபோல்தான் இறைவன், கடவுள் ரோபோக்களாக மனிதர்களை படைத்து மனிதர்களை வைத்து விளையாடுகின்றார். ரோபோ எப்படி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து விலகி சென்று கடைசியில் எல்லாம் அடித்து உடைப்பதாக இந்த படங்களில் எல்லாம் காட்டுவார்கள், அதுபோல தான் மனிதனும் இந்த அந்த மனிதர்களை படைத்த அந்த கண்டுபிடிப்பாளன் கையிலிருந்து விலகி சென்று கடைசியில் அடித்து உடைத்து முடித்து கொள்ளுவார்கள் என்றது தான் உண்மை என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. நல்லது. நன்றி. வணக்கம்.